ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டென்சர் ஃப்ளோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ டென்சர் ஃப்ளோங்கிறது மிஷின் லேர்னிங்ல யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் லைப்ரரி. இந்த மாதிரி எஸ்கேலன், பைடஸ்ட் நிறையா லைப்ரரி இருக்குது. பட் இந்த லைப்ரரி கூகுள் பிரைன் டீம் மூலம் க்ரியேட் பண்ணது. அண்ட் 2015 இதை ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணாங்க. பட் ரிலீஸ் பண்ணும்போது டென்சர் ஃப்ளோ 1x வெர்ஷனில் நிறைய காம்ப்ளெக்ஸிட்டி இருந்துச்சு. ஸோ டைரெக்டாக டெவலப்பரால் யூஸ் பண்ண முடியல. அதனால் இதுலேருந்து கெராஸ் ஏபிஐ ஒரு ரேப்பராக யூஸ் பண்ணி டென்சர் ஃப்ளோ அப்ரோச் பண்ணாங்க. பட் ஆனால் 2x வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃப் கெராஸ் அண்ட் டென்சர்ஃப்ளோ 1x. அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து செஷன்ற மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுவோம்னா டேரெக்டாக வந்து ஈகர் எக்ஸிக்யூஷன் அவங்க ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட் புட் எடுக்குன்னா டேரெக்டாக பண்ண முடியும். அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி இவங்க கொடுத்துட்டாங்க. டென்சர் ஃப்ளோ பற்றி பேசுகிற மாதிரி டென்சர்னு என்னென்னு தெரியுங்க. டென்சருங்கிறது தான் ஆக்சுவலாக டேட்டா ஹேண்டில் பண்ணுற ஒரு வேரியபிள். ஸோ இதை வந்து என் டைமென்ஷனல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சில டைமென்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா கொடுத்துருங்க. ஸோ ஜீரோ டைமென்ஷனில் இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஜீரோ டைமென்ஷனாக சிங்கிள் வேல்யூ, விச் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்கேலர். ஒன் டைமென்ஷனல் டேட்டா பார்த்தீங்கன்னா ஷேப், அதாவது குரூப்டு டேட்டாவாக இருக்கும், அது வெக்டர் அப்படின்வாங்க. டூ டைமென்ஷன்ஸ் மல்டிபிள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்க மாதிரி ரோ அண்ட் காலம் டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கும். லைக்வைஸ் த்ரீ டைமென்ஷன், ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், என் நம்பர் ஆஃப் டைமென்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த டென்சர் போய் இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ டென்சர் வந்து எப்படி அதர் டென்சரோட அக்ரிகேட் பண்ணதோ அதுதான் வந்து டென்சர் ஃப்ளோட ஃபுல் மீனிங். டென்சர் அண்ட் ஃப்ளோ மீன்ஸ் த சேஞ்சஸ் ஆஃப் த டென்சர். ஏதோ அவங்க டிரைவ் பண்ணி டென்சர் ஃப்ளோன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப் இன்ஸ்டால் டென்சர் ஃப்ளோன் போட்டு டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.1.1 வெர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சில டைமென்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம பார்க்கலாம். ஸோ ஜீரோ டைமென்ஷனில் ஜஸ்ட் ஒரு ஒன்னுங்கிற அந்த வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூ தான் எங்களுக்கு டிக்ளேர் பண்ணுது. இது எந்த டைமென்ஷனில் இருக்குது அப்படின்றதுக்காக நான் பிரிண்ட் பண்ணி காட்டிடுறேன். இது ஜீரோ டைமென்ஷன் டேட்டா, இது ஒன் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் டேட்டா, அதாவது கலெக்ஷன்ஸ் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனில் வரும் வெக்டரில். அண்ட் இது டூ டைமென்ஷன் டேப்லெட் ஃபார்மெட்டில் இருக்கும். லைக்வைஸ் என் டைமென்ஷன் டேட்டா ஆல்சோ யூ கேன் ஹேண்டில் இட். நெக்ஸ்ட்டு வேரியபிள் டிக்ளரேஷன் பார்க்கலாம். ஸோ டென்சர் ஃப்ளோவில் ரெண்டு டைப் ஆஃப் டிக்ளரேஷன் பண்ண முடியும். ஒன்று கான்ஸ்டன்ட் டிக்ளரேஷன், இன்னொன்று வேரியபிள் டிக்ளரேஷன். கான்ஸ்டன்ட் டிக்ளரேஷன் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. வேரியபிளாக டிக்ளேர் பண்ணால் யூ கேன் சேஞ்ச் யுவர் வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து சில டேட்டா டைப்ஸ் இருக்குது. நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது இந்த டேட்டா டைப்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் அண்ட் தென் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் என்னென்னா என் பிட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ 16 பிட்டில் ஒரு டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து ஜீரோ டென்சருக்கு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது த்ரீ டைப்ஸ் ஆஃப் டென்சருக்கும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு ஜீரோ டென்சரோட வேல்யூ நான் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ் பண்ணுக்கு. இதே மாதிரி இப்போ இந்த வேரியபிள் இருக்க வேல்யூ கான்ஸ்டன்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேரியபிளாக டிக்ளேர் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 100 ரீஅசைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக எக்ஸ் ஒன்னோட வேல்யூ பார்த்திங்கன்னா 23 இருக்குது. இதை 100 ரீஅசைன் பண்ண பார்க்குறேன். ஓகே, வி கேன் டூ தட். ஸோ இப்போதைக்கு எக்ஸ்னோட வேல்யூ இட் வில் பி சேஞ்ச் இன் டூ 100. இதே வந்து நான் கான்ஸ்டன்டாக டிக்ளேர் பண்ணி அதில் வந்து நான் அசைன் பண்ண பார்க்குறேன். ஸோ கான்ஸ்டன்ட் டேட்டா டைப்பில் 100 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அகைன் ஐம் ட்ரைங் டு ரீ அசைன் டு 200 இட் வோன்ட் அலோ. ஸோ ஏன்னா ஈகர் எக்ஸிக்யூஷனில் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா இம்யூட்டபிள். ஒன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இதான் வேரியபிளுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். பட் ரெண்டுமே வந்து என் டைமென்ஷனல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டிக்ளேர் பண்ண வேல்யூ வந்து நீங்கள் ரீஷேப் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபியூ வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ண காட்டுறேன். ஸோ இந்த X2 வேரியபிளோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2×2×3 இருக்குது. அதாவது இது எதை மீன் பண்ணதுன்னா, ஸோ இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இதான் ஃபஸ்ட்டு சொல்கிற 2. இந்த 2 எத்தனை ரோ இருக்குது? ஸோ ஈச் எலமெண்ட்டில் 2 இருக்குது, அதுதான் அப்புறம் 3 காலம் இருக்குது. ஸோ அதுதான் இந்த 2×2×3 மேட்ரிக்ஸில் அதை டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வேல்யூவை இப்போ நான் ட்ரை பண்ண, இப்போ வந்து நான் ரீஷேப் பண்ணுறேன். ஸோ 2×3 டைமென்ஷன்லேருந்து இப்போதைக்கு 1 டைமென்ஷன்ஸில் நான் மாற்றணும். ஸோ இங்கே நான் மாற்றுறேன். ஸோ இந்த X2 இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 rows 12 columns. ஓகே, 12 rows 1 காலம் ஃபஸ்ட்டு நம்ம மாற்றி வைப்போம். ஓகே, ஸோ இது ஒவ்வொரு ரோவாக ரீஷேப் பண்ணிடுச்சு, ஆனால் 1 காலம்லேயே அசைன் பண்ணியிருக்கு. இதே ரீஷேப் பண்ணி பார்க்கணுனாலும் 1 rows 12 columns ரீஷேப் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா
12 காலம் பட் ஒரே ரோல் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட டிக்ளேர் பண்ண வேல்யூவை ரீஷேப் பண்ணுறதும் பாசிபிள். டிக்ளேர் பண்ணுற வேரியபிளை டேட்டா டைப்போட மென்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ இங்கே இன்டிஜர் வேல்யூ தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோட்னு டிக்ளேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணி உங்கள் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணாலும் பாசிபிள், உங்களால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரேங்கிங். ரேங்கிங் இஸ் நத்திங் பட் உங்களோட டைமென்ஷன் ஆஃப் டேட்டா என்னவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த வேரியபிளோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்காக. இந்த ரேங்கிங் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் நாங்கள் நான் கிளியராக சொல்ல இந்த டைமென்ஷன் ஆஃப் 0, 1 எல்லாமே இந்த ரேங்கிங் மூலம் தான் எடுக்கணும். ஸோ இங்கே x64 பார்த்திங்கன்னா என்ன டைமென்ஷன் ஆஃப் டேட்டாவில் உள்ளே இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த ரேங்கிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நம்பை ஆஃப் 0 போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 0 டைமென்ஷன் இந்த x64. இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் டைமென்ஷன் டேட்டா வந்து நீங்கள் உள்ளே அசைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ மல்டிபிள் அக்ரிகேஷன் பண்ணுறீங்க மல்டிபிள் டென்சாரோட, அதோட அவுட்புட் நீங்கள் டிக்ளேர் பண்ணி வெளியே எடுக்கணும். அப்போ அது என்ன மாதிரி டைமென்ஷன் அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு இந்த ரேங்கிங் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா x2 இந்த வேல்யூ, இது 3 டைமென்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இது மூலமாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகே, திஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட்டில் வந்து ஒரு 3 டைமென்ஷன் டேட்டாவை அசைன் பண்ணியிருக்கேன். இந்த இது என்ன டைமென்ஷன் அப்படிங்கிறத நான் இங்கே செக் பண்ணியிருக்கேன். லைக்வைஸ் டென்சார்லையும் ஸ்லைசிங் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரில், சாரி இந்த டென்சாரில் டி வேல்யூ தானே, ஓகே இதான் டி வேல்யூ. இந்த டி வேல்யூ வந்து 1 × 1 × 2 நான் ஸ்லைஸ் பண்ண பார்க்குறேன். அதாவது இது எப்படி மீன் பண்ணுதுன்னா இதுக்கும் இதுக்கும் எடுக்கும். ஃபஸ்ட்டு எலமெண்ட்னா 0, 1, இந்த வேல்யூ வெளியே வரும். இது 0 எலமெண்ட், இது ஃபஸ்ட் எலமெண்ட், இது வெளியே வருது. அடுத்ததாக இதில் ரோஸ், இது 0, இது ஃபஸ்ட் ரோ. ஸோ இந்த வேல்யூ வெளியே வரும் 4, 4, 4, 1, 4. இந்த வேல்யூவில் இருந்து செகண்ட் காலம் இண்டெக்ஸை லொக்கேட் பண்ணுது. இது 0, இது 1, இது 2. ஸோ இதுதான் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த வேல்யூ தான் இங்கே இருக்குது. இந்த மாதிரி டென்சாரில் ஸ்லைசிங் பண்ணி நீங்கள் டேட்டா எடுக்கினாலும் தட் இஸ் பாசிபிள். அதே மாதிரி பேண்டாஸில் நீங்கள் டேட்டா ஸ்லைசிங் பண்ணி எடுக்கிற மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி எடுக்க முடியும். இந்த காலன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுறது, பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூஸ் மட்டும் நீங்கள் எடுக்கிறது, எல்லாமே இங்கேயும் பாசிபிள். ஸோ ஃபியூ ஆஃப் த எக்ஸாம்பிளுங்க. டென்சாரில் வந்து அதே மாதிரி டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறதும் பாசிபிள். ஒன் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது அதுவும் உங்களால் பண்ண முடியும் யூஸிங் காஸ்ட் கமாண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் டென்சரோட ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ டென்சரோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே கான்ஸ்டன்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணி கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணால் யூ கேன் டூ த அக்ரிகேஷன், அதுவும் பாசிபிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அக்ரிகேஷன் இண்டெக்ஸிங் பேஸ் பண்ணி அக்ரிகேட் பண்ணுறது இது. யூ கேன் சீ த அவுட்புட். ஸோ 1, 5, 2 0 இண்டெக்ஸ் அந்த வேல்யூ டி ஆட் பண்ணி 6 கொடுக்குது. இந்த மாதிரி இண்டெக்ஸிங் பேஸ் பண்ணி அக்ரிகேட் பண்ணுறது பண்ண முடியும். ஸ்கொயர்லேயும் நீங்கள் அதே மாதிரி வந்து இந்த அவுட்புட் வந்து நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஸோ சச் கைண்ட் ஆஃப் டென்சர் ஆப்ரேஷன்ஸை டேரெக்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லை அடிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ண முடியும். அடுத்ததாக மல்டிப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இன்னொன்று இண்டெக்ஸிங் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ நம்ம பண்ணுறது இண்டெக்ஸ் பேஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ டேரெக்டாக வந்து அந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணும். ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 and 5 இருக்கும் இங்கே பார்த்தக்கலையாக இருக்கும். ஸோ 1 × 5 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி அவுட்புட் தரும், 2 × 6. பட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரோ அண்ட் காலமை பேஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணும். ஸோ டேரெக்ட் மல்டிப்ளேஷன், இது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸை பேஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறது. இது நம்ம அவுட்புட்டோடு நம்ம கம்பேர் பண்ணிப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, ஸோ இந்த அவுட்புட் எப்படி வருதுன்றது ஜஸ்ட் பார்த்துடலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இது இந்த வேல்யூ. இது என்ன பண்ணோம்னா
இந்த ரோவும் இந்த ரோவோட கவுண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் மல்டிபிளை பண்ணுவோம். 1 × 5 ப்ளஸ் 2 × 7, நெக்ஸ்ட் 1 × 6 ப்ளஸ் 2 × 8, 3 × 5 ப்ளஸ் 4 × 7, 3 × 6 ப்ளஸ் 4 × 8. இப்போ இந்த அவுட் புட் தாங்க 5, 14, 19, 6, 16, 22, 15, 28, 43, 18, 32, 50. ஸோ இந்த அவுட்புட் தான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணி உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு எம்எல் லைப்ரரியை டென்சர் ஃப்ளோவில் யூஸ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணலாம். தேங்க்யூ.